ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டு போய் டெய்லி டிப்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொடை பகுதியில் இருக்க அந்த கருமை நிறத்தை எப்படி போக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்துட்டு தொடையில் மட்டும் இருக்காது, அந்த இடுக்குகள்லேயுமே கருமை நிறைஞ்சிருக்கும். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், அதை நல்லா கழுவிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கழுவி வச்சிடலாம். இந்த ரெண்டு பொருளை வச்சே எப்படி அந்த கருமை நிறத்தை போக்குறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ்க்கு வந்து முகம் கை கால்லாம் வந்து ரொம்பவே அழகாக பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் அந்த தொடை பகுதி, அந்த தொடை இடுக்குகள் மட்டும் ரொம்ப கருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். நான் தோல் சீவி எடுக்கிறேன். நீங்கள் தோல் சீவாமல் கூட நீங்கள் போடலாம். இந்த தோலை வந்து சீவி எடுத்துட்டோம்னா அந்த திப்பி திப்பியாக இல்லாத இருக்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் சீவிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து அந்த தொடை பகுதி மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கும். இதை எப்படி ஒரே நாளையில் நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக பொடி பொடியாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. அதை நான் ஆல்ரெடி ஏற்கனவே கழுவி வச்சிட்டேன். இதை இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பாருங்கள், அரைச்சாச்சு, ஒரு பவுலில் கொட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். அதுவும் அரைச்சாச்சு, ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோம். இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இந்த தக்காளியிலையும் உருளைக்கிழங்குலையும் வந்து நம்ம அந்த கருமையை நீக்கக்கூடிய சக்தி நிறையாவே இருக்குது இந்த ரெண்டு பொருளுக்குமேவும். இப்போ நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருமை வந்து தொடையில் ஏன் வருது, அதுக்கு என்ன காரணம், இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். தொடையில் வந்து கருப்பு வர்றதுக்கு வந்து காரணம் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரிய ஒளி அந்த இடத்துல படாமல் இருக்கிறதுனாலையும், ரெண்டு தொடைகளும் வந்து அப்படியே உராய்வு பண்ணுறதுனாலையும், அதாவது ரெண்டு தொடையும் வந்து உரசுது பார்த்திங்களா, அந்த சமயத்தில் வந்து அப்படியே கருப்பாயிடுது. அடுத்து வந்து இறுக்கமான உடைகள் அணிகிறதுனால, அடுத்து வியர்வை வந்து ரொம்பவே வந்து கொட்டும் அந்த இடத்துல, அதனாலேயும் வந்து இந்த கருப்பு வர்றதுக்கு ரொம்பவே வந்து இதாக இருக்குது. அப்புறம் ஷேவ் செய்வாங்க, அப்புறம் வந்து வேக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கருமை நிறம் வந்து அதிகமாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். தக்காளி பேஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்குலையும் வந்து கருமையை போக்கக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது. இதில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் சம அளவு வந்து எடுத்துக்கணும். அதனால் இதில் 4 ஸ்பூன், அதில் 4 ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 மினிட்ஸாவது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு வந்து அந்த கருமை எடுக்கும். இந்த மாதிரி திப்பி திப்பியாக அரைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எடுத்து வெளியில் போட்டு பேஸ்ட்டை மட்டும் நல்லா கலக்கி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பல காரணங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வெயில் காலத்தில் வந்து அந்த இடத்துல ரொம்ப வேர்த்துரும், அதனால் வந்து கருப்பாயிரும். அதாவது அடுத்து உடல் எடை ஜாஸ்தி இருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து தொடை பெருசாக இருக்கும். அப்போ அந்த ரெண்டு தொடையும் உரசும் போது நமச்சல் ஏற்படும், அரிப்பு, அடுத்து வந்து புண்ணெல்லாம் ஒரு சிலருக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து அவங்க நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிரும். இதனால் வந்து மெடிக்கல்லாம் வந்து ஆயில்மெண்ட் இந்த மாதிரிலாம் வாங்கி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கி போடக்கூடாது. ஒரு சிலருக்கு சேரலைன்னா இன்னுமே அதிக புண்ணாயிரும். அதனால் நம்ம இயற்கையிலேயே வந்து நம்ம சில இதெல்லாம் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நிறைய வந்து டிப்பெல்லாம் இருக்குது. ஒன்றுன்னா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து
அதாவது தக்காளியையும் உருளைக்கிழங்கையும் நல்லா பேஸ்ட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டை அந்த தொடை இடுக்குகளில் இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம், தொடையிலையும் சரி இடுக்குகள்லையும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே வந்து கருமை இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணணும். அதாவது கண் கருவளையம், கைமுட்டி, கால்முட்டி, கழுத்து பகுதி, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உதடு பகுதியெலாம் கருப்பாக இருக்கும். அப்புறம் இந்த அக்கல் பகுதியெலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே கருப்பாக இருக்கும். எங்கெங்கே உங்களுக்கு வந்து கருமை நிறம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு 1/2 hour, 1 hour வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுவி எடுத்துருங்க. இதே மாதிரி வந்து டெய்லியுமே 1 month விடாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கருமை நிறமெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு, அதாவது நம்ம ஃபேஸ் மாதிரி சூப்பராக வந்துடும். ரொம்ப பொலிவாக இருக்கும், ரொம்ப க்ளோனஸ் கிடைக்கும், அந்த இடத்துல ரொம்ப மென்மையாக சாஃப்டாக ஆயிரும். இந்த மாதிரி வழிமுறைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு வந்து பயனாக இருக்கும். முகத்தை விட ரொம்ப அந்த தொடைப்பகுதியெலாம் ரொம்ப சாஃப்டாகிரும், பளிச்சுன்னு அழகாக இருக்கும். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கையில் நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த தொடை இடுக்குகளையெல்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.